வாட்ஸ்அப்பில் நமக்கு ஒரு மெசேஜ் வந்து அவங்க டெலீட் பண்ணாங்கன்னா அதை கண்டுபிடிக்க முடியும். நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரியோ ஏதாச்சும் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தா அவங்க டெலீட் பண்ண மெசேஜையும் நம்ம எடுக்க முடியும். பட் நமக்கு வராத ஒரு மெசேஜ், அவங்க அமிச்ச டைமில் நம்ம பிஸியாக இருந்திருப்போம், மொபைல் சுவிச் ஆஃப் ஆயிருந்திருக்கும், நெட் ஆன் பண்ணாமல் இருந்திருப்போம், இந்த மாதிரி டைமில் அவங்க அமிச்சதை நமக்கு ரிசீவே ஆகலன்னு நினச்சி அவங்க டெலீட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மெசேஜாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், ஆடியோ ஃபைலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே உங்களால் படிக்க முடியும் அப்படின்னா எப்படி இருக்கு? சூப்பர்வான வாட்ஸ்அப் ஹேக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள் ரொம்பவே புதுசாக இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. ஓகே, ரெடியா? உங்கள் ஃபோனை ரெடியாக வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே உங்கள் அப்பா ஃபோனோ அம்மா ஃபோனோ உங்கள் தம்பி ஃபோனோ இல்லை ஃப்ரெண்டுடைய ஃபோனோ ஏதோ ஒரு ஃபோன் ரெடியாக வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜை மட்டும் நம்ம ரிசீவ் பண்ணோம், அதுக்காக மட்டும், சரிங்களா? இப்போ உங்களுடைய ஃபோனில், மெயினான ஃபோனில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணி லாகின்லாம் வந்து பண்ணி வச்சுருந்துருக்கணும். அதில் லிங்க் டிவைசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க, சரிங்களா? இருக்கா என்னென்னலாம் செக் பண்ணிக்கோங்க, இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபோனில் ஏதோ ஒரு ப்ரௌசர் நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் ஒரு சில ப்ரௌசரில் மட்டும்தான் ஒர்க் ஆகுது. நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிவி ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன். ஸோ கிவி ப்ரௌசரில் போயிட்டு வாட்ஸ்அப் வெப்னு சொல்லி சர்ச் பண்ணால் வாட்ஸ்அப் வெப் வந்துடும். ஸோ இதை ஓப்பன் பண்ண உடனே எனக்கு ஒரு கியூஆர் வரும். ஸோ இந்த கியூஆர் வந்த உடனே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை உங்கள் பக்கத்தில் இன்னொரு ஃபோன் வைக்க சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஃபோனுக்கு அனுப்பிச்சி விடுங்க. அது யார் ஃபோனாக இருந்தாலும் சரி அந்த ஃபோனுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்ருங்க. இப்போ அதில் ரிசீவ் ஆன அந்த கோடை உங்கள் ஃபோனில் ஏற்கனவே வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி லிங்க் டிவைசஸ் நம்ம பார்க்க சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துல போயிட்டு லிங்க் டிவைஸ் கொடுத்துட்டு அதில் வரக்கூடிய அந்த கியூஆர் ஸ்கேனரை எடுத்து இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இங்கே பக்கத்தில் இருந்த ஃபோனுக்கு ஒரு கியூஆர் அமிச்சிங்க பார்த்தீங்களா, அதை ஸ்கேன் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய ஒரே ஃபோனில் வாட்ஸ்அப் ஆப்லேயும் இருக்கும், இந்த ப்ரௌசர்லேயும் வாட்ஸ்அப் வெப் மூலியமாக ஓப்பன் ஆகிடும். குருவான சம்சாரிக்கிறது இப்போ ரெண்டு ப்ராசஸ் சூப்பராக முடிஞ்சிருச்சு, இனிமேட்டு நமக்கு ரெண்டாவது ஃபோன் தேவையில்லை. இப்போ உங்களுடைய ஃபோனில் அந்த ப்ரௌசர்ல என்ன பண்ணுங்க, இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த பேர்ல ஒரு கூகுளுடைய குரோம் எக்ஸ்டென்ஷன் ஒன்று இருக்கும், ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வந்து காமிக்கும், இன்காக்னிட்டோ அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிள் வந்து காமிக்கும். அது இருக்குன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அதை கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சேவ் டெலிட்டட் மெசேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே அந்த ப்ரௌசர் வாட்ஸ்அப் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. பேக்ரவுண்டில் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது, க்ளோஸ் பண்ணுங்க, பிரச்சனையே கிடையாது. இப்போ நான் பாருங்கள் இந்த ஃபோன் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஓப்பன் பண்ணிட்டேன், எல்லாம் ரெடி ஒர்க்கிங்கா, எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டேன், நெட் ஆஃப் பண்ணிட்டேன், இப்போ நான் தூங்குறேன் இல்லை ஊருக்கு போகிறேன், ஏதோ ஒன்று ஒரு 10 மணி நேரம் நான் ஃபோனை எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10 மணி நேரத்தில் என்ன கடுப்பேற்றுறதுக்கோ இல்லை என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க, ஒரு ஃபோட்டோ அனுப்புறாங்க, ஒரு வீடியோ அனுப்புறாங்க, ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு பார்க்கும்போது, இப்போ நான் ரைட் சைடில் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, பார்க்கும்போது சிங்கிள் டிக் மட்டும் தான் இருக்கும், டபுள் டிக் கூட வந்திருக்காது. அதாவது என்னுடைய ஃபோனில் இன்டர்நெட் ஆஃபில் இருக்குது, அவங்க அமிச்ச மெசேஜ் எனக்கு ரிசீவே ஆகலை அப்படின்றது தான் அமிச்சவங்களுக்கு தெரியும், சரிங்களா? இப்போ அவங்க என்ன பண்ணலாம், டபுள் டிக் வர்றதுக்கு முன்னாடியே அதை டெலீட் பண்ணிட்டாங்கன்னா என்னால் எப்படியுமே பார்க்க முடியாது. ஆனால் இப்போ நம்மளால் முடியும். அமிச்சு டெலீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி வாட்ஸ்அப் வெப் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த பர்சன் யார் உங்களுக்கு அமிச்சாங்களோ என்னென்ன மெசேஜ் அமிச்சாங்கன்ற எல்லா மெசேஜுமே அங்கே இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு மெசேஜாக வந்து பார்த்துக்கலாம். சாமட்ருக்குல்ல ஹேக்கர், ஹேக்கர். இது நிறைய இடத்துல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யாரோ ஒருத்தர் நம்மளை கலாய்க்கிறதுக்கு அமிச்சிட்டு ஒன்றுமே அனுப்பலன்னு கூட சொல்ல முடியாது. தைரியமாக நீங்கள் வந்து சேட் பண்ணலாம், அதாவது கேட்கலாம், இந்த மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன், நான் நெட் ஆஃப் பண்ணலாம் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பங்கமாக அவங்கள கலாய்க்கலாம். மாசா கெத்தா கேப்டனா இருங்க இருங்க, ரெண்டாவதாக இன்னொரு புது ட்ரிக்கும் இருக்கு. இந்த ட்ரிக்கும் வேற லெவலில் இருக்கும். இப்போ ஆல்ரெடி இந்த ப்ரௌசரில் நீங்கள் வாட்ஸ்அப் வெப்பு ஓப்பன் பண்ணிட்டீங்க, ஒரு எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, இப்போ இன்னொரு எக்ஸ்டென்ஷனுக்கான விஷயத்தை சொல்கிறேன். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ப்ளஸ் அப்படின்ற பேரில் ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குங்க. ஸோ இதுக்கான எக்ஸாக்ட் பேர் என்னன்னு போடுறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இதை நீங்கள் இதே ப்ரௌசரில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா அதே மாதிரி நீங்கள் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்டென்ஷன்லேயே கீழே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ஆட் ஆயிருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் வந்து உங்களுடைய பேர், உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய மெசேஜஸ், நீங்கள் யார் கூடலாம் சேட் பண்ணுறீங்களோ இது எல்லாத்தையுமே ப்ளர் பண்ணிக்க முடியும். எஸ் நீங்கள் மற்றவங்க பார்க்குறாங்களா இல்லையானா பார்க்க வேணாம், நீங்கள் ஃபோன் ஓப்பன் பண்ணி வச்சாலும் யாராச்சும் வந்து பார்த்துருவாங்களான்ற பயமே வேணாம், எல்லாருமே டிஃபால்ட்டாக வந்து ப்ளர் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது, நான் ப்ளர்ந்து மட்டும் சொல்கிறேன். நீங்கள் கிளிக் பண்ணும்போது மட்டும்தான் அந்த பர்சனுடைய ஃபோட்டோ தெரியும், கிளிக் பண்ணும்போது மட்டும்தான் அந்த பர்சனுடைய நேம் தெரியும், உள்ளே போய் நீங்கள் எந்த மெசேஜை கிளிக் பண்ணுறீங்களோ அந்த மெசேஜ் மட்டும்தான் தெரியும், மற்றது எல்லாமே ப்ளரில் இருக்கும். உங்களுடைய ப்ரைவசியை நீங்கள் 100% நீங்கள் வந்து சேஃபாக வச்சுக்க முடியும். Can you catch my point? Tell me. Catch pa.
இட்ஸ் நைஸ் நோ. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த ஹேக்ஸை நீங்கள் ட்ரை பண்ண போகிறதா இருந்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் இந்த ஹேக்கை நீங்கள் எந்த ஃப்ரெண்டு பண்ணும் போது நீங்கள் யூஸ் பண்ணலான் இருக்கீங்க, அந்த ஃப்ரெண்டுடைய பேரை வந்து கீழே சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆவலாக இருக்கேன். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ். தேங்க்ஸ்.